நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தெலுங்கானா மாநிலம் வனப்பர்த்தி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தான் சீனிவாசு அதே பகுதியை சேர்ந்தவர் தான் மஞ்சுளா கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு இரண்டு மகன்களும் உள்ளனர் தான் தம்பதிகள் இருவருமே ரங்காரெட்டி மாவட்டம் புப்பலக்கூடாவில் உள்ள நெமிலி நகர் காலனியில் வசித்து வந்தனர் இந்நிலையில் தான் சீனிவாசுக்கு மனைவியின் நடத்தையின் மீது ஏற்பட்ட சந்தேகத்தால் அவரை வீட்டில் அறை நிர்வாணம் செய்து இரண்டு நாட்களாகவே அடித்து துன்புறுத்தும் செயலில் ஈடுபட்டுள்ளார் மேலும் தனது மகனிடம் செல்போனை கொடுத்து மனைவியை அடிப்பதையை வீடியோ எடுக்க வைத்து வேடிக்கையும் பார்த்துள்ளார் இந்நிலையில்தான் கனவரிமிருந்து தப்பித்து தனது பெற்றோரில் பெற்றோர் வசிக்கும் வனப்பருத்திக்கு சென்று காவல் நிலையத்தில் மஞ்சுளா புகாரும் அளித்துள்ளார் இதையடுத்து மஞ்சுளாவை போலீசார் மெஹபூப் நகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சையும் அளித்தனர் இந்த சம்பவம் நர்சிங் காவல்நிலை எல்லைக்குட்பட்டது என்பதால் அங்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது பின்னர் இன்ஸ்பெக்டரான கங்காதரன் வழக்கு பதிவு செய்து சீனிவாசனை பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க